வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மிகவும் ஆரோக்கியமான சுவையான வெஜிடபிள் ஸ்டூ ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நீங்க இடியாப்பம், தோசை, ஆப்பம் கூட சாப்பிடலாம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊத்திக்கோங்க. ரெண்டு பீஸ் பட்டை, ரெண்டு ஏலக்காய், நாலு கிராம்பு, ஒரு சிறிய அன்னாச்சி மொக்கு, ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்து வணக்கிட்டு பொடியை நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்து வணக்கிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சது அதையும் சேர்த்து வணக்கிக்கோங்க. எங்களுக்கு ஸ்டூ கொஞ்சம் காரமாக வேணும், அதனால நான் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்திட்டு லைட்டாக வணக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வணங்கக்கூடாது. இப்போ நம்ம காய்களை சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய கேரட், கொஞ்சம் காலிஃப்ளவர், 6-7 பீன்ஸ், அரை கப் பச்சை பட்டாணி, 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு பெரிய தேங்காயில் 1/2 முடி தேங்காய் பாலுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கலக்கு கலக்கிட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து இந்த மாதிரி கசக்கி விட்டுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். இப்போ முதல் தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. 1 கப் தேங்காய் பால் வந்திருக்கு எனக்கு. முதல் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க விடாதீங்க, பால் திரிஞ்சிடும். லைட்டாக சூடானதுமே ஸ்டோவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மிகவும் சுவையான வெஜிடபிள் ஸ்டூ ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.